Hello friends, welcome back to my channel. எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து அக்வாரியம் செட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த அக்வாரியம் செட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஐக்கியாலேருந்து வாங்கின்னு வந்தோம். ஸோ அதுதான் இந்த டேபிள். ஸோ அதை எப்படி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றத உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து ஐக்கியாவில் ரொம்ப நல்லா இருந்தது. பட் மெயின் ட்ராபேக் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே அவங்க கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். நிறைய நெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் எந்த லெக்குக்கு எந்த நெயில்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து கரெக்டாகவே சொல்லலை. ஸோ நான், எங்கள் அம்மா, அப்புறம் என்னோடய பொண்ணு, மூணு பேரும் சேர்ந்து ஸோ ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த எந்த நெயில்ஸ் வந்து எந்த லெக்ஸுக்கு வரணும் அப்படின்றத பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் நாங்கள் வந்து வேற ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் நாங்கள் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்த்து நாங்கள் வந்து பண்ணினோம். ஸோ ஒழுங்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும்னா ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே வேலை முடிஞ்சிருக்கோம். பட் அது பண்ணி முடிக்கவே 1 hour ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடய ஸ்டாண்டு. ஸோ ஸ்டாண்டு வந்து அட்ஜஸ்டபிள் ஆஃபீஸ் டெஸ்க்கு தான் நான் வாங்கினேன். ஸோ இது வந்து ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மாதிரி இல்லைன்னா வேறு ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மெயினாக வாங்கின வந்து ஒயிட் கலர் தான் நான் சூஸ் பண்ணேன். இதுதான் வந்து அந்த டேபிளோட டாப்பு. ஸோ நான் ஒயிட் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து அக்வாரியம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மேலே வந்து ஒயிட் வந்து நல்லா அது வந்து ப்ரைட்டாக எடுத்து காட்டும் அப்படின்றதுனால நான் ஒயிட் சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக பிளாக்கு ப்ரௌன் கூட இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த பேக் சைடு வச்சு நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரூவாக பார்த்து நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டேபிளோட டாப்பை வந்து இந்த மாதிரி பின்னாடி திருப்பி போட்டு கரெக்டாக லெக்ஸ் எந்தெந்த இடத்துல வரணும் அப்படின்றத வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் அது மாதிரி ஏதாவது இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் உங்களுக்கு வந்து. பட் வந்து நாங்கள் மேனுவலாக அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பண்ணனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து ஈஸியாக இருந்தது ஸ்க்ரூ பண்ணுறது. பட் வந்து போக போக டைட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பயங்கரமாக கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன்றா படித்து படித்து எந்த லெக்ஸு எங்கே வரணும் அப்படின்னு நினச்சி படிக்கிறதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் ஹெல்ப் பண்ண வந்த பிறகு நானும் என் டாட்டரும் வந்து ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ண போயிட்டோம். இந்த ஃபிஷ் டேங்க் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வால்பேப்பர் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து உள்ளே வந்து ஒரு டிசைன் வரும், வெளியில் ஃபிஷ் டேங்க்கு வெளில வந்து இன்னொரு டிசைன் வரும். நாங்கள் வந்து இந்த ப்ளூ கலர் டிசைன் வெளில வச்சுட்டு உள்ளே வந்து பிளாக் கலரில் உள்ள டிசைனை வந்து சூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் இப்போ நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒரு வழியாக முடித்த பிறகு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் டிசைனில் வரும், ரொம்ப அழகாக இருந்தனால இந்த இதை சூஸ் பண்ணோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம வந்து அதை திருப்பி கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த இவங்க ஷாப்கீப்பர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஃபெவிகால் வச்சு ஒட்டாதீங்க, இந்த மாதிரி செலோடேப் வச்சு ஒட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டேங்க்லலாம் உங்களுக்கு வந்து அந்த ஒட்டிக்காது, இல்லைன்னா டேங்க் வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் செலோடேப் வச்சு நல்லா 4 sides நல்லா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெபிள்ஸை கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ், கலர்ஃபுல் ஸ்டோன்ஸும் பெபிள்ஸும் ரெண்டும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ 2 packets அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்குள்ளே போட்டோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக என் டாட்டர் வந்து ரொம்ப எதாவது பெட்ஸ் எதாவது வச்சுக்கணும் வீட்டிலன்னு ரொம்ப ஆசை அவளுக்கு. பட்டு சரி, டாகு கேட்டிருந்தா ஸோ டாக் வேணாம் சொல்லிட்டு நான் வந்து ஃபிஷ் வாங்கி தரேன்னு சொன்னதுனால ஃபிஷ்ஷு வாங்கி அவளுக்கு ரொம்ப, அவள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருந்தாள் எங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நாங்கள் வந்து செடி, இந்த பிளாஸ்டிக் செடி வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து வாங்கினோம் ஆர்டிஃபிஷியலில், இல்லை பிளாஸ்டிக்கில், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ 4 இந்த மாதிரி செடி வாங்கினோம். ஸோ ஒரு இதில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருந்தது. ஸோ நாங்கள் ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணுறதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து டேபிள் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து என் பொண்ணும் பையனும் வந்து ரெண்டு பேரும் ஃபிஷ் டேங்க் எடுத்து டேபிளில் வச்சுட்டாங்க. நான் வந்து ஹால் சென்டரில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அங்கே தான் வந்து எனக்கு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் அங்கே தான் நான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபிஷ் டேங்க் ஒரு அழகாக ஃபிக்ஸ் பண்ண பிறகு வாட்டர் ஊற்றி நாங்கள் வந்து டேங்க்கை ஃபில் பண்ண போனோம். இதுக்கு வந்து போர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பிகாஸ் போர் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சால்ட்டு கண்டென்ட் வந்து உங்கள் ஃபிஷ் டேங்க்கு ஃபுல்லாக வந்துடும்,
ரொம்ப கரையாயிடும், அப்புறம் வந்து ஃபிஷ்ஷுக்கும் ரொம்ப நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஆரோ வாட்டர் தான் நான் வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு வந்து இந்த மாதிரி அவங்க பேக்கெட்டில் இந்த மாதிரி கட்டி கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக வந்து நான் 10 ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து வேறு பக்கெட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபில் பண்ண ஃபிஷ் டேங்க்கில் நான் வந்து போட்டுக்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் இந்த ஃபில்டரும் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, பிகாஸ் அது வந்து அந்த வாட்டர்லாம் வந்து எல்லாம் கிளியர் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து அதோட ஓரத்தில் வந்து ஃபிஷ் டேங்க் ஓரத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து ஒரு பக்கெட்டில் போட்டுட்டு இதை மேலாக நான் வந்து இந்த பிளாஸ்டிக் கவரை கட் பண்ணி அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் இந்த பக்கெட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மொத்தமாக நான் வந்து 10 ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 4 கோல்டு ஃபிஷ்ஷு வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். லைக் 2 வந்து ரொம்ப ப்யூர் கோல்டு கலர், இன்னொன்று வந்து பிளாக்கு கலந்த ஒரு மாதிரி கோல்டு கலர், அந்த மாதிரி 2 ஃபிஷ்ஷு, அப்புறம் 2 கேட் ஃபிஷ்ஷு, அப்புறம் 2 வேறு எதுவும் அது பேர் தெரியல எனக்கு. ஸோ மொத்தமாக வந்து 10 ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், பக்கெட்டில் எல்லாத்தையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வாட்டர் வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வெறும் ஃபிஷ்ஷை மட்டும்தான் வந்து நீங்கள் ஃபிஷ் டேங்கில் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து ஃபில்டரும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை எடுத்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து போட்டிருந்தோம். ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக அந்த மாதிரி எடுத்து நான் வந்து டேங்கில் போட்டுருந்தேன். ஸோ ஓரளவுக்கு நாங்கள் வந்து இந்த கோல்டன் ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து போடுறது கூட எங்களுக்கு அவ்வளோவா கஷ்டம் இல்லை. பட் இந்த கேட் ஃபிஷ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்படி சுற்றுது பாருங்களேன், எப்பா பார்க்கவே பயமாக இருந்தது எங்களுக்கு. அதை எடுத்து போடுறதுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே ஒரு வழி ஆகிட்டோம். அது எங்கேயாவது துள்ளி கீழே குதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஃபிஷ் டேங்கில் போட்டுட்டோம். போட்டு பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது. பட் இருந்தாலும் அந்த கேட் ஃபிஷ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி சுற்றிட்டே இருந்தது. அப்புறமா தான் அது வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு தான் நார்மல்ஸுக்கே வந்தது. அப்புறமா ஃபிஷ் டேங்க் வந்து நாங்கள் மேலே க்ளோஸ் பண்ணி ஒரு வழியாக செட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபில்டர் வந்து மெயினாக வச்சது வந்து வாட்டர் க்ளவுடி ஆகாமல் இருக்கிறதுக்கும், அப்புறம் வந்து ஆக்சிஜன் லெவலும் நல்லா மெயின்டைன் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை தான் ப்ளக் பாயிண்ட்டில் போட்டு வச்சுருந்தோம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஃபிஷ் அக்வாரியம் வந்து வீட்டில் ரெடி பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹோப் வித் சம் மந்த்லி. சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.